அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு மகளிர், பெண்ணே பெருமையுடையவள் என்பது வள்ளுவன் வாக்கு. கல்வியில், தொழிலில், வீரத்தில், அறிவில் பெண்களே சிறந்தவர்களாயினும் இன்னும் அவளை அழகு சார்ந்தும் நிறம் சார்ந்தும் பார்க்கும் பார்வை மாற வேண்டும். அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு பெண்ணுக்கே உள்ளது. இயல்பே அழகென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், அதை மற்றவருக்கும் உணர்த்துங்கள். காலம் பொன் போன்றது, அதை வீணே கழிக்காதீர்கள். முகத்தை விட மனமும் குணமும் வீரமும் அறிவும் உங்களின் அடையாளங்களாகட்டும். பெண் என்பவள் போகப் பொருள் அல்ல, அவள் போதி மரம். அதனால்தான் பாரதி பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்று பாடினான். சுதந்திரம் என்பது இன்னொருவரால் கொடுக்கப்படுவதல்ல, கண்ணீரும் அச்சமும் தீர்ந்த நிலையே சுதந்திரம். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் நானும் அச்சமும் நாய்கற்க வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணுனர் குடி பெண்ணின் குணங்கள் என்றான் எட்டயபுரக்கவி. சமீப காலங்களில் நிகழும் வன்புணர்வு சம்பவங்களில் பெண்ணை பற்றிய விமர்சனங்கள் எழுகின்றன. எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவறுதல் முறையாகாது என்பதை ஆணுக்கு எடுத்துரைக்காதது இந்த சமூகத்தின் குற்றம். பெண்ணை அடிப்பதும் துன்புறுத்துவதும் ஆண்களுக்கு மானங்கெட்ட தோல்வி என்றே சாடுகின்றான் முண்டாசு கவி. கற்பு நெறி இருவருக்கும் பொதுவானதே. வள்ளுவன் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மையுண்டாகப் பெறின் என்றான். கற்பை திண்மை என்று உரைத்தது உன்னதம். பெண்ணின் திண்மைக்கு வலிமை அதிகம். இராமாயணத்தில் சீதையின் திண்மை தசரதராமனை சீதாராமனாக்கியது. மண்டோதரின் திண்மைதான் இராவணனை கொன்றது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் திண்மையோ கோவலனை கொன்று மதுரையை சுட்டது. புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நியாயம் கிடையாது. கண்ணகி சிலைதான் இங்குண்டு, சீதைக்கு தனியாய் சிலை ஏது என்ற வைரமுத்துவின் திரை இசை பாடலில் மிளிர்வதும் திண்மையின் மேன்மைதான். பெண் என்பவள் மென்மையானவள் என்று பொய்யுரைக்கும் கூட்டமெல்லாம் அறிய வேண்டியது ஒன்றைத்தான். அவள் அனிச்சமல்ல, அனலில் விழுந்தாலும் எழுந்து பறக்கும் ஃபீனிக்ஸ் என்று இங்கு கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆண்களுக்கும் தான். வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் ஒரு வசனம், உன் மனைவியை நீ எப்படி நடத்துகிறாயோ அதில்தான் நீ எப்படிப்பட்ட அம்மாவிற்கு பிறந்திருக்கிறாய் என்பது தெரியும் என்று. பெண் பிள்ளைக்கு மரியாதை என்பது வீட்டில் இருந்து தொடங்க வேண்டும். இதை உணர்ந்து கொண்டால் சமூகம் எழுச்சி பெறும். பெண்ணே அச்சம் தவிர், சிதையா நெஞ்சுகொள், ரவுத்திரம் பழகு, நன்று கருது, நாளெல்லாம் வினை செய், நினைப்பது முடியும். நன்றி, வணக்கம்.